Hey guys, welcome to our channel. Vanga nanbargale. Ipo da nama channel oda video first time paakringa na subscribe pannunga. Subscribe pannite pakkathula iruka bell icon-a press pannunga. Appo da ungalku ella notification-um udanukoda ungaloda phone la varum. Innikku nama enna paaka porom nu paathina green tea face pack eppadi pandradunna paaka porom. அதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் நாலே நாலு தான். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ட் வச்சு தான் பண்ண போகிறோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் படிப்படியாக குறைஞ்சிரும். ப்ளஸ் அதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த நாலு இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி டார்க் சர்க்கிள்ஸ் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால தான். ப்ளஸ் ஸ்ட்ரெஸ், அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ஸ்லீப், தூக்கம் இல்லாததால இதெல்லாம் வரும். ஸோ அது நம்மளால் தடுக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்து அதை வரவிடாமல் பண்ணலாம், இருக்கிறத எப்படி போக வைக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் குறைஞ்சிரும். ப்ளஸ் இதுக்கு நமக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்கிற க்ரீன் டீ பேக்ஸ். க்ரீன் டீ பேக்ஸ் நீங்கள் வாங்கி ரெண்டே ரெண்டு க்ரீன் டீ பேக் எடுத்துக்கோங்க. க்ரீன் டீ அதை கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ பேக்ஸ் நீங்கள் வாங்கிட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்ஸை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த பேக்ஸை நார்மலாக உங்களோட ஐஸ் மேலே வச்சாலே போதும். இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா க்ரீன் டீ பேக்ஸ், நார்மல் க்ரீன் டீ பேக்ஸை கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் டீ யூஸ் பண்ணிங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் ஒரு பெஸ்ட் இன்க்ரீடியன்ட், இதை தவிர வேறு இன்க்ரீடியன்ட் கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் செகண்ட் இன்க்ரீடியன்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளோர், அதாவது அரிசி மாவு. ஹாஃப் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு எல்லா ஃபேஸ் பேக்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது ஒரு சூப்பர்பான டர்ட் கிளென்சர். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் இருக்க எல்லா டர்ட்ஸும் போயிடும். நெக்ஸ்ட் முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. முல்தானி மெட்டி ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் அது யூஸ் பண்ணக்கூடாது ட்ரை ஸ்கின் இருக்கவங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்கு தான் நம்ம ஹனி ஆட் பண்ணுறோம். ஹனி வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். உங்களுக்கு முல்தானி மெட்டியும் ஹனியும் சேர்ந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கூட இதை யூஸ் பண்ணலாம். முல்தானி மெட்டி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த நாலே நாலு இன்க்ரீடியன்ட் இருந்தால் நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சுனா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க. ப்ளஸ் இது கூட ஒரு சூப்பர்பான இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் வீட்டிலே வாங்கி நார்மலாக அதை ரோஸ் வாட்டர் அப்படியே கூட நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம். அது ஒரு ஃபேஷியல் டோனர், பெஸ்ட் டோனர் பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒன் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், எனக்கு அப்போவே நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இன்னொரு விஷயம், ஃபேஸ் பேக் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இரிட்டேஷன் காஸ் பண்ணுமான்ற ஒரு டவுட் இருக்கலாம், உங்களோட ஃபேஸ்க்கு செட் ஆகுமா அப்படின்றது நீங்கள் யோசிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அதை கையில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அது உங்களுக்கு எந்த இரிட்டேஷன் காஸ் பண்ணல, எந்த ரெட்னஸும் வரல அப்படின்னா நீங்கள் அந்த ஃபேஸில் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எந்த ஃபேஸ் பேக்குமே ஃபேஸில் இருக்க வேணாம், அதை அழிச்சிருங்க. நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் படிப்படியாக டிக்ரீஸ் ஆகிடும். பெர்மனெண்ட்டாக என்ன சொல்யூஷன், இனிமே வரவிடாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.